தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதைக்காத ஒரு வெற்றியே. எனது யூடியூப் சேனலை சேர்ந்த ஒரு சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கமெண்ட்ஸ் போடுவார், எனக்கு என்னுடன் தொலைபேசியில் பேசுவார். ஒரு கருத்தை எனக்கு சொல்லியிருந்தார். எந்த மாதிரி கருத்துன்னு சொன்னீங்கன்னா, தென்னை மரம் வீட்டில் வளர்க்கலாமா? ஒரு சிலர் வந்து ஒற்றை மரங்களை வளர்க்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார்கள். இந்த கருத்து எங்களுடைய யூடியூப் வழியாக நீங்கள் வந்து தமிழ் கூறும் நல்லுலக மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பாக சொல்கிறேன் என்கிற ஒரு பதிலை சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இந்த பதிவு. தென்னை மரம் பார்த்தீங்கன்னா மக்கள் சொல்லுவாங்க, தென்னை மரம் வந்து அதாவது புள்ளைய வச்சா கண்ணீர், தென்னையை வச்சா இளநீர் அப்படின்னு வார்த்தையில் சொல்லுவாங்க. நம்முடைய பகுத்தறிவு பகலவனாக இருந்த எங்கள் ஈரோடு மாவட்டம் தந்தை பெரியார் அவர்கள் இந்த கள்ளுக்கடை நிகழ்வை உழைக்க வேண்டும்ங்கிறதுக்காக தன்னுடைய தோட்டத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான தென்னமரங்களை, 500க்கும் மேற்பட்ட தென்னமரங்களை வெட்டி சாய்த்ததாக, கள்ளு போராட்டத்திற்காக வெட்டி சாய்த்ததாக வரலாற்று பதிவுகள் இருக்கின்றன. இப்போ தென்னை மரத்தை வந்து வெட்டுறது கூட கண்டிப்பாக சாஸ்திரம் பார்க்கணும். ஒரு தென்னை மரத்தை நம்ம வந்து வெட்டணும்னு சொன்னால், வாழை மரங்கள், தென்னை மரங்கள், விருட்சங்களை வந்து நம்ம வெட்டும் பொழுது மிக மிக சர்வ ஜாக்கிரதையாக வெட்டும். நம்ம சௌகரியங்களுக்கு வெட்டுவது என்பது தவறு. அப்படி வெட்டுகிற தென்னை மரங்களை வெட்டுகிற இல்லங்களில் கண்டிப்பாக குழந்தை பிரச்சனை, வாரிசு பிரச்சனை, வாரிசு இல்லாமல் போவது கொண்ட பிரச்சனைகளாகும். இது வந்து முழுக்க முழுக்க இது பொருந்தும். இன்றைக்கு பெரியாரோட குடும்பம் பார்த்திங்கன்னா, அவர் வந்து வாரிசே இல்லாத ஒரு நிலைக்கு தான் வந்து பெரியார் அவர்கள் சென்றாங்க. ஆன்மீக ரீதியாக அவங்க சித்தப்பா உறவு, பெரியப்பா உறவு அந்த மாதிரி தான் இருக்க இல்லையே. அவங்களோட நேரடி வாரிசு என்பது இன்றைக்கி தீக்கா கழகத்தில் அவங்க ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி அவங்க தான் அதை மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. நேரடி வாரிசுகள் வந்து அவருக்கு இல்லை, அவருடைய சொத்துக்களும் எல்லாம் மாறிடுச்சு. அவருக்கு இந்த 1000 கோடிக்கணக்கான சொத்துக்கள் வேறு வகையில் மாறிவிட்டது, அது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த இடத்துல தென்னை மரம் என்பது ஒரு 100 தென்னை மரங்கள் இருந்தால், ஒரு ஏக்கர் 1.5 ஏக்கர் காட்டில் 100 தென்னை மரங்கள் இருந்தால் ஒரு அது குடும்பத்தையே வந்து வழிநடத்தும், காப்பாற்றும், சுயசார்பு முன்னேற்றம் கூட சொல்லலாம். தென்னை மரங்களை வைக்கிற விவசாயிகளை அவங்க யாருக்கும் எதுக்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை. தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு தென்னை மரத்தில் கீழே இருக்கிற பகுதிகளில் ஏதாவது வீட்டுக்கு நமக்கு அவர்களுக்கு தேவையான விவசாயங்களை செஞ்சுட்டு தற்சார்பு பொருளாதார நிலையில் அவங்க உயர்ந்து நிற்கலாம். இன்றைக்கு கூட ஒரு 10 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு தென்னை விவசாயி 1 ஏக்கருக்கு 1 லட்சரூபா செலவெல்லாம் போக கண்டிப்பாக ஈல்டு செய்ய முடியும். ஒரு 10 லட்சரூபாய் மாதம் ஒரு 80,000 ரூபாய்க்கு அவங்க வந்து வருமானத்தை ஈட்ட முடியும் தண்ணி இருக்கிற பட்சத்தில். அப்போ அவங்கள வந்து யாரையுமே அவங்க வந்து சார்ந்திருக்க வேண்டிய விஷயம் இல்லை. விவசாயத்தில் மிகில் ஒரு நார்மலான தண்ணி இருக்கக்கூடிய ஒரு பூமியில் தென்னை மரம் வச்சாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு அதை போல் ஒரு சொத்து வேறு எதுவுமே கிடையாது. ஆக தென்னை மரம் வீட்டில் வைக்கலாமா அப்படிங்கிற கேள்வி என்னை பொறுத்தவரை வைக்கலாம். அது வடமேற்கு பகுதியில் இருந்தால் சிறப்பு. தென்மேற்கு பகுதியில் இருந்தால் சிறப்பு, தெற்கு பகுதியில் முழுவதுமாக இருந்தாலும் சிறப்பு. தென்னை மரத்தை பொறுத்தளவில் ஒற்றை மரங்கள் வேண்டாம் என்று, ஒற்றை தூண் அமைப்பில் 1 என்பது ஒரு விருத்திக்குரிய செயலாக பார்க்கப்படாது. இப்போ வந்து கல்டிவேஷன் வகையில் கூட, அந்த உற்பத்தி வகையில் கூட 2 தாவரங்கள் இருக்க வேண்டும். ஒரு மாமரம் வச்சிங்கன்னா கூட ஒற்றை மாமரம் வைக்காமல் 2 மாமரங்களை வைப்பது சாலச் சிறந்தது. அதனுடைய மகரந்த சேர்க்கைக்கு 2 மரங்கள் வேண்டும். அதே போல் தான் தென்னை மரத்துக்கும் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு தென்னை மரம் வைக்கலாம். இருந்தாலும் ஒரு சுற்றுச்சுவருக்குள்ளே 2 மரங்களாவது வைக்க வேண்டும், ஒற்றை மரங்களை வைக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய பதில். அதே கேள்வி நிறைய மக்கள் வந்து விவசாய தோட்டங்களில் பொள்ளாச்சி உடுமலை போட்ட பகுதியில் தோட்டத்துக்குள்ளார தென்னை வைத்திருக்கிற தோட்டத்துக்குள்ளார வீடு கட்டலாமா, தென்னை மரங்கள் உயர்ந்து விடுகிறல்லவா, மரங்கள் வந்து வீட்டோட தன்மையை குறைக்குமல்லவாங்கிற ஒரு கேள்வியை கேட்பார்கள்.
தென்னை மரத்தில் ஒரு லிபரலான வாஸ்து உண்டு. தாராளமாக தென்னை தோப்புக்குள்ளே, தென்னந்தோப்புக்குள்ளே நீங்கள் வீடுகள் கட்டலாம், அதில் தவறு கிடையாது. வடகிழக்கில் தான் கட்டணம் மொத்த பூமிக்குங்கிறது வாஸ்து ரீதியாக தவறாக முடிந்துவிடும். சரியான அமைப்பில், சரியான முறையில் தென்னந்தோப்பில் வீடு கட்டும்போது மிகச்சிறந்த நல்ல பழங்களையே அந்த தென்னந்தோப்பு சார்ந்த வீடுகள் நன்மை அடிக்கும், பண்ணை வீடுகள் நன்மை கொடுக்கும். மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.